இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் உங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே நீங்கள் உங்களோட முகத்தை பார்த்ததே கிடையாது. என்ன நான் சொல்கிறேன், நான் டெய்லியும் தான் கண்ணாடியில் பார்த்துட்ருக்கேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கண்ணாடியில் இல்லை ஃபோட்டோவில் பார்க்குறது உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனே தான் தவிர யாரும் தங்களுடைய முகத்தை பார்த்ததே கிடையாது. இந்த உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய வலி எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? குழந்தையை பெறுவது தான் இரண்டாவது மிகப்பெரிய வலி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அதை விட பெரிய வலி எதிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிருடன் எரிக்கப்படுவது. எல்லாருக்கும் கண்டிப்பாக ஜிராஃபி தெரிஞ்சிருக்கும், அதோட கழுத்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அதோட நாக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஜிராஃபீஸோட நாக்கு கிட்டத்தட்ட 21 inch நீளமாக இருக்குமாங்க. அண்ட் அதோட நாக்கால் தங்களுடைய காதுகளையும் கிளீன் பண்ணிக்குமாம். சரி, சப்போஸ் நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க? என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியா, நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையிலேயே நாம் டிராஃபிக்கில் மாட்டல, நாம தான் டிராஃபிக்கே. எல்லாரும் கண்டிப்பாக சாக்லேட் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த சாக்லேட் எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னடா சொல்கிற, சாக்லேட் ஆபத்தானதா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சாக்லேட்ஸ் ஸ்டீராய்ட்ஸை விட ரொம்பவும் அடிக்டிவானதாம். அண்ட் டாக்ஸுக்கு சாக்லேட் கொடுக்கறதுனால அதோட உயிரியே கூட பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாம். ஏன்னா சாக்லேட்டில் இருக்கிற தியோப்ரோமைன் அப்படிங்கிற கண்டென்ட்டை டாக்ஸால் சரியாக மெட்டபலைஸ் பண்ண முடியாதாம். ஸோ இந்த காரணத்தினால தான் சாக்லேட்ஸை டாக்ஸுக்கு பாய்சனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை ரொம்ப நேரம் தனியாக இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஹேபிட்டை மாற்றிக்கோங்க. ரொம்ப நேரம் தனியாக இருக்கிறது ஒரு நாளைக்கு 15 சிகரெட் பிடிச்சா நம்ம ஹெல்த்தை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுமோ அவ்வளோ அஃபெக்ட் பண்ணுமாம்.